ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் த லைஃப் ஆஃப் மோனி. ஸோ இந்த பிளேஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் வந்து ட்ரெயினில் இருக்கேன். போன வீடியோலேயே நான் வந்து ட்ரிப் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எந்த பிளேஸ்க்கு போக போகிறனோ அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறது கிடையாது. அடுத்த வீடியோவில் தான் நான் எந்த பிளேஸ்க்கு போகிறேனே நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு புது அனுபவம் தான் சொல்ல முடியும் என்னால். ஏன்னா இது இந்த மாதிரி ஒரு ஜேர்னி நான் வந்து போவேன் அப்படின்னு வந்து நான் நினச்சி பார்க்கல. தானாக ஒரு எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான். ஸோ இந்த ஜேர்னியில் நான் என்ன எல்லாம் மிஸ் பண்ணுறேன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு தான் நான் வந்து மிஸ் பண்ணுறேன் ரொம்ப. ஸோ காலேஜ் டைமில் நாங்கள் வந்து காலேஜுக்கு வந்து ட்ரெயினில் தான் போவோம். ஸோ அதில் வந்து நிறைய மெமரிஸ் இருக்குது. ஸோ அந்த மெமரிஸ் எல்லாமே நான் மிஸ் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்ப்பீங்க. ஐ மிஸ் யூ ஸோ மச். ஸோ இங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நேற்று வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். எங்களை வந்து ரொம்பவே ஒரு நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு விஐபி எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் எங்கள் எல்லாத்தையுமே ட்ரீட் பண்ணிட்டுருக்காங்க. ஃபுட்டாக இருக்கட்டும், எல்லா ஃபெசிலிட்டியுமே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஒரு நாங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நான் வேறு வேறு ஸ்டேட் தாண்டி வந்துட்டுருக்கேன். அங்கே இருக்கக்கூடிய பிளேசஸும் சரி பீப்புள்ஸும் சரி எல்லாத்துலேயுமே டோட்டல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் ஒவ்வொரு பிளேஸ் பார்க்கும்போது என் கூட இருக்கிறவங்களையும் நம்ம இந்த படத்தில் இந்த சீன் பார்த்தோம், இந்த மாதிரி இந்த இடத்துல நடக்குது அப்படின்லாம் நாங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து டிவியில் தான் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நேரில் பார்க்கும்போது இன்னுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல மெமரிஸ், குட் மெமரிஸ் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லலாம். ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டீஸ்கர், அதை தாண்டி நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ வந்து நம்ம இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து எந்த இடத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறத வந்து அந்த சஸ்பென்ஸை வந்து நான் ஓப்பன் பண்ணிடுவேன். அது ஹோல்டுலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். சும்மா இருக்கிறது வந்து ஏன் சும்மா இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட்டு இருப்போம் இல்லையா. ஆனால் உண்மையாலுமே வந்து லைஃப் ரொம்ப கஷ்டமான வேலை என்ன அப்படின்னா சும்மா இருக்கிறது தான். நாங்கள் இது ரெண்டாவது நாள் ட்ரெயினில் இருக்கிறது. ஒரு வேலையுமே செய்யாமல் சும்மாவே கொண்டுட்டு இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு வாய்ப்பில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மொபைல் ஃபோனே வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் எல்லாத்துக்கூடையும் வந்து நல்லா பேசி சந்தோஷமாக சிரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு இப்போ கிடைச்சிருக்குது. இது வந்து இன்னொரு டைம் கிடைக்குமா தெரியல. ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து ஓடிட்டே இருப்போம் இல்லையா, இந்த ஒர்க் இந்த ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடிட்டே இருப்போம். ஆனால் ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரீ டைம் வந்து கிடைச்சிருக்கு. அந்த ஃப்ரீ டைமை எல்லாத்துக்குரிய மனசு விட்டு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இப்போ நான் பார்க்குறேன். எல்லா டைமுமே வந்து உங்களுக்கு எல்லா ஒரு சூழ்நிலையுமே ஒரு ஒரு உறவுகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி தான் இந்த ஒரு ட்ரிப் வந்து எனக்கு நிறைய உறவுகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. ஸோ வந்து இவங்க இவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே அவங்கள பார்த்துருக்கேன். பட் நான் அதிகமாக பேசுறதில்லை. பட் இந்த ஜேர்னி வந்து அவங்கள வந்து அவங்கள பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்க கூட க்ளோஸாக இருக்கிறதுக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பாக கிடைச்சிருக்குது. அவங்களாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுறேன் வாங்க. ஸோ நான் சொன்னதெல்லாம் இவங்களை பற்றி தான். ஸோ ஃபஸ்ட்டு இவங்கள்ருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இவங்க பேர் என்ன, தேவி. இவங்க வந்து எனக்கு அக்கா ஆகிறாங்க பெரியப்பா பொண்ணு. இவங்க வந்து ஆர்த்தி, இவங்களும் அக்கா தான். இவங்க வந்து ஒரு ஃபியூச்சர் மேக்கப் ஆர்டிஸ்ட். இவங்க பேர் வந்து நவீன், ஒரு நல்ல தம்பி. அப்புறம் இவங்க பேர் வந்து பாலு, இவங்க பழையகோட்டை. இவங்க பேர் ராகவி. இவங்க தான் என்னோட 50 சப்ஸ்கிரைபர். இவங்க வந்து மணிமேகலை அக்கா. நல்லா வந்து ஒரு குட் சோல்மேட்னு சொல்லி வந்து சொல்லலாம். நான் வந்து வந்தப்போ எங்களுக்கு யாருன்னு தெரியாது. பட் அவங்களோட சிஸ்டர் மாதிரி வந்து எங்கிட்ட வந்து நல்லா பழகினாங்க. YouTube சேனலை எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.